ஆல் ஆர் சோல்ஜர்ஸ். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் இந்தியாவில் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிரிக்கெட்டுக்கு தான் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அதுலேயும் இப்போ வேறு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைம் நம்ம வெளியே போய் தான் கிரிக்கெட் விளாடணுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. வீட்டில் உட்காந்து நம்ம வீடியோ கேம்ஸாக கிரிக்கெட்டை விளாட முடியும். ஸோ அந்த விதத்தில் நம்ம இனிமேல் என்ன பார்க்க போகலாம்னு பார்த்திங்க அப்படின்னா மொபைலில் இருக்கிற மிக முக்கியமான மற்றும் வித்தியாசமான 5 முக்கியமான கிரிக்கெட் விளையை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கிரிக்கெட் ஃபேன்ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் முக்கியமாக மொபைல் கேமர்ஸோ மறக்காம லைக் பண்ணுறீங்க. மொபைல் கேமர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைல் கேமரா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். ஓர பசங்கள போயிடலாம். நான் கலகாசாமி, இந்த ஷோ என்ட்ரா சண்முகம். வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ZIGDEAL. ZIGDEAL அப்படின்றது ரீஃபர்பிஷ் கம்ப்யூட்டர் சேல் பண்ற ஒரு ஆன்லைன் ஷாப். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டீங்க புதுசா பிசி பில்லான்னு யோசிக்கும் போது பட்ஜெட் கம்மியா இருக்கு இல்ல அது நமக்கு செட் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணலாம். இவங்க எல்லாம் சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லேப்டாப், டெஸ்க்டாப்ஸ் அண்ட் ஈவன் ஒர்க் ஸ்டேஷன் சேல் பண்றாங்க. ஒர்க் ஸ்டேஷன் இது கம்மியான பிரைஸ்ல இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு 6 மந்த்ஸ் வாரண்டியும் தராங்க. அது மட்டும் இல்லாம கேஷ் ஆன் டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா இருக்கு அண்ட் ஈவன் 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. சோ நீங்க வாங்கி நல்லால அப்படின்னா 7 டேஸ்ல நீங்க ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். அண்ட் 6 மாசத்துல எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே அவங்களே நீங்க காண்டக்ட் பண்ணிக்கலாம். இவங்க பெங்களூர் ரோசூர்ல கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் இந்த பிசினஸ் ரன் பண்ணிருக்காங்க. அவங்களோட சைட் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. 5வது இடத்துல பார்க்க போறது டூடுல் கிரிக்கெட். நம்ம பார்க்க போகிற இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப ஃபன்னான அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான கிரிக்கெட் கேம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இது தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேம் முதல் முதல்ல ஆண்ட்ராய்டு ஆப்பாக ரிலீஸ் பண்ணல, இதை முதல் முதல்ல கூகுள் டூடுலாக தான் கூகுள் ஹோம் பேஜில் விற்கப்பட்டிருந்துச்சு. பொதுவாக கூகுள் டூடுலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது முக்கியமான ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட் ஆகும், இல்லை அப்படின்னா அந்த டே ஏதாவது ஸ்பெஷல் டேவாக இருந்துச்சு அப்படின்னா அதை பிரதிபலிக்கிற விதமாகவும் கூகுள் டூடுல் அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் அமைஞ்சிருந்தது. சரியாக சொல்லலாம் அப்படின்னா 2017 ICC சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இந்த ஈவெண்ட்டை குறிக்கிறதுக்காக March 28, 2017 இந்த டூடுல மூலம் முதல்ல கூகுள் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு அவங்க எடுத்திருந்தாலும் அதன் பிறகு அது பிளே ஸ்டோர்லையும் வந்திருக்கும். மேலும் இதை ஃப்ரீ சோர்ஸாக விட்டதுனால இதை பேஸ் பண்ணியே கேட் கிரிக்கெட் மாதிரியான கேம்ஸும் வர ஆரம்பிச்சுது. சரி ஓகே, இந்த கேம் அடிப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்ற வேர்டுக்கு கிரிக்கெட் விளையாட்ட மட்டும் குடிக்காமல் சில்வண்டியும் அந்த வார்த்தை குறிக்கும் அப்படின்றதுனால சில்வண்டியில் கொண்டு வந்து பேட்ஸ்மேனாக வச்சுருப்பாங்க, நத்தையை ஆப்போசிட் டீமாக வச்சுருப்பாங்க. இது விளையாடுறது ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக பால் பண்ணும்பொழுது இந்த பேட் பண்ண அழுதுனா போதும் நம்ம சில்வண்டு சில்லுன்னு சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ சிம்பிள் கேமாக இருந்தாலும் விளையாடுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். 4வது பார்க்க போகிறது கலி கிரிக்கெட். இந்த கேமுமே ஒரு விதேசமான கேம் தான். இதில் என்ன பிறகு விதேசம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மைதானம் இருக்கும், இந்தியா பாகிஸ்தான் யூனிஃபார்ம் டீம் அப்படின்ட்டு ரியல் கிரிக்கெட் கேமாக தான். மற்ற கேம்லாம் அப்படியே இருந்திருக்கும். ஆனால் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி தான் இதை கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம தெருவில் போயிட்டு பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறது தான் இவங்க கேமாக கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயம் இந்த கேமுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா இந்த கேமுக்குள்ளே ப்ரொஃபஷனலான பேட் ப்ரொஃபஷனலாக ஸ்டிக் அப்படின்லாம் இருக்காது. ஸ்டெம்பை பார்த்தீங்கனாலே குச்சி சாடுன மாதிரி தான் இந்த கேமை கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் கீழே வெளியே தெருவில் அப்படின்ட்டு இந்த கேமோட ப்ளே கிரவுண்டு நம்ம சாதாரண லைஃப்பில் சாதாரணமாக ஆடக்கூடிய சாதாரண ப்ளே கிரவுண்டு தான் இந்த கேம் கூட கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமில் டீட்டெயிலிங் தரணும் அப்படின்றதுக்காக கேம் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு தலைவனில் ஒருத்தன் சோம் பப்படி வித்துக்கிட்டு இருப்பான், அதே மாதிரி பின்னாடி ட்ரெயின் வர்ற மாதிரி சவுண்டு கேட்கும். மேலும் ரோட்டில் எவ்வளோ நடந்து போயிட்டு இருப்பான், முக்கியமாக நம்மளை பார்த்து சில பொண்ணுங்க சைட் அடிச்சுட்டு போவோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த கேமுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மை சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வெற்றி அடைஞ்ச ஆடுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வெற்றி அடைஞ்ச மொபைல் கேமும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு பிசி கேமோ இல்லை ஒரு கன்சோல் கேமோ கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கேமும் இருக்குது. அதான் சொன்னோம் அப்படின்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட வீடியோ கேம்கள் அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் அப்படின்ற கேமை பற்றி. அந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கான்செப்ட் தான் இருந்திருக்கும்.
தெருவில் நம்ம சாதாரண கிரிக்கெட்டை தான் அந்த கேமில் முழுக்க முழுக்க தழுவி எடுத்திருப்பாங்க. இந்த கேம் அதை தழுவி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இது உண்மையிலேயே ஒரு பக்காவான கேம் தான். மூன்றாவது இடத்துல பார்க்க போகிறது சச்சின் சாகா கிரிக்கெட் சாம்பியன்ஸ். இந்த கேம் முழுக்க முழுக்கவே சச்சின் டெண்டுல்கருக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கேம். அதுக்காக வந்து கேமில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை சொல்கிறதுக்காக தி லெஜெண்ட்ஸ் ஜேர்னி அப்படின்ட்டு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது. அதில் ஆனீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரோட வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஈவெண்ட்களை இந்த கேமுக்குள்ள மிஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. டிசம்பர் 10 1988 ஆரம்பிக்கிற இந்த கதை 2013 நவம்பர் வரைக்கும் நடக்குது. அதாவது அவர்கிட்ட நாள் வரைக்கும் இந்த கதை நடந்திருக்கும். ஸோ இந்த இடைப்பட்ட காலங்களில் சச்சின் டெண்டுல்கரோட கிரிக்கெட் வழக்கில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸை தான் இந்த கேமுக்குள்ளே கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் சச்சின் டெண்டுல்கர் எத்தனை பால் எத்தனை நாள் அடித்தார் அப்படின்லாம் முன்னாடியே ப்ரோலாக எழுதி வச்சுருப்பாங்க. மேலும் மொபைல் கேம்ன்றதுனாலையும் இதில் கட்சின் கொடுத்தா கேமோட சைஸ் அதிகமாக எகிரிடும் அப்படின்றதுனால வெறும் டெக்ஸ்டாக மட்டும் கொடுத்து கதையை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமுக்குள்ளே இந்த போர்ஷன் மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட்ஸ், பிளேயர் வெர்சஸ் பிளேயர், சீரீஸ், குயிக் மேட்ச் அப்படின்ட்டு ஏகப்பட்ட மோடில் நீங்கள் கேமை ஆட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமுக்குள்ள ஐபிஎல்லும் இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோட ஃபர்ஸ்ட் எடிஷனில் ஐபிஎல் மேட்சை நீங்கள் சாதாரணமாக ஆட முடியும். ஆனால் இந்த கேமுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஐபிஎல் மேட்ச் ஆடணும் அப்படின்னா 5 டைமண்ட்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதை சம்பாதிக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை. அந்த 5 டைமண்ட் சம்பாதிக்கணும் அப்படின்னா ரீஜியமில் போயிட்டு 2 தடவை வீடியோ பார்த்தா போதும். ஸோ ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெம்ஸ் கிரெடிட் ஆயிரும். ப்ரோ எதுக்கு ப்ரோடி மாற்றினாங்க, இது ஃப்ரீயாகவே இருந்துக்கலாமே, எதுக்காக இவங்க இந்த மாதிரி மாற்றினாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அதே தான். 2வது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதுமாதிரி உங்களுக்கு ஆட் ரெவன்யூ வரும். அதுக்காக தான் அப்படியே மாற்றிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி குயிக் மேட்ச் ஆடிங்க அப்படின்னா இந்த கேம் உங்களால் சச்சினை வச்சு ஆட முடியாது. இது சச்சின் கேம் தான், ஆனால் சச்சினை வச்சு இந்த கேம்களோட நீங்கள் விளையாட முடியாது. அப்படி நீங்க சச்சினை சொல்லணும் அப்படின்னா நீங்க ஆட் பார்த்து அதன் மூலமா தான் சச்சினை கொண்டு வர முடியும். இதுவும் ஏன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே, மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கேம் உண்மையிலேயே பக்காவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவுட் ஆடலும் சரி, இல்லை நீங்கள் சிக்ஸ் அடிச்சாலும் சரி, அதெல்லாம் கூட ரீப்ளேவாக காட்டியிருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே இது என்ன தான் சச்சின் டெண்டுல்கருக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் இது உண்மையிலேயே பக்காவான கேம் தான். 2வது இடத்துல பார்க்க போகிறது கிரிக்கெட் லீக். இது ஒரு ஆன்லைன் கிரிக்கெட் கேம். அது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமுக்கும் மற்ற கேமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற கேம்ஸ் எல்லாமே லேண்ட்ஸ்கேப்பில் இருந்திருக்கும். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட் தான் இருந்திருக்கும். மேலும் கேம் பிளேவுமே வேறு மாதிரி இருந்திருக்கும். கண்ட்ரோல்ஸும் மற்ற கேம்ஸோடவே வித்தியாசமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மற்ற கேமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீமை செலக்ட் பண்ணி கேரக்டரை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து அதுக்கப்புறம் டாஸ் போட்டு பிளேயர்ஸ் கிரவுண்டுக்கு வர்றது, கேம் ஆடும் போது கண்ட்ரோலில் புஷ்ஷு ஸ்டோக்கு லாஃப்ட் அப்படின்ட்டு எந்த பக்கம் அடிக்க போகிறாங்க அப்படின்ட்டுலாம் ஏகப்பட்ட மெத்தடில் நம்மளை வெறிப்பேற்றிருக்கோம். ஆனால் இதோட கண்ட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். பிளேயர் எந்த பக்கம் பால் அடிக்க போகிறானோ அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு எந்த பக்கம் அடிக்க போகிறோன்றதை சூஸ் பண்ணி அடித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக ரன் எடுத்துட முடியும். மேலும் போலிங் கூட ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. போலிங்கோட லொக்கேஷன் மற்றும் ஸ்பீடு அது மட்டும் தான் தவிர மற்றபடி பெருசாக கண்ட்ரோல்ஸை கொடுத்து நம்ம மண்டையை குழந்திருக்க மாட்டாங்க. ஒன்று சொல்ல அப்படின்னா இந்த கேமை பார்க்குறதுக்கு அப்படியே கேரம் போர்டு அப்படின்ற கேமை நம்ம ஆண்ட்ராய்டில் வேலை இருப்போம். அந்த கேம் கொஞ்சம் முன்னாடி ஃபேமஸாக இருந்திருக்கும். இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா கிட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன் கேம் அப்படின்றதுனால ரியல் கேரக்டர்ஸ் கூட நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா இந்த கேமை உருவாக்குனது அந்த கேரம் போர்டு உருவாக்கியிருந்த அதே டெவலப்பர்ஸ் தான். miniclip.com அப்படின்ற டெவலப்பர்ஸ் தான் அந்த கேமை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த காரணத்துக்காகவே அந்த கேம் மாதிரியே இந்த கேமும் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கேம் விளையாட நமக்கு காயினும் மேலே ஜெம்மும் கிடைக்கும், மேலே எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் ஆகும். ஸோ நம்ம கிடைச்ச ஜெம்ஸ் மூலயமா நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸை நம்ம பை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமுக்குள்ள டாஸ் அப்படின்ற விஷயம் இல்லாததுனால நீங்கள் பேட்டிங் பண்ண போகிறீங்களா இல்லை போலிங் பண்ண போகிறீங்களா அப்படின்றது ரேண்டமாக தான் வரும். போலிங்கும் பேட்டிங்கும் உங்களோட சாய்ஸும் இருக்காது. ஸோ அதுக்காக போலிங்கே போட்டு தான் கடுப்பாரன் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த கேமில் வெறும் சிங்கிள் ஓவர் தான் கொடுப்பாங்க. ஸோ வெறும் 6 பால் அப்படின்றதுனால போலிங் போடுறதும் பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அதுக்காக 3 பாலுக்கு மேலே நீங்கள் நோ பால் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே அடியாக அவுட் ஆயிடுவீங்க.
ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த கேமுக்குள்ளே நல்லாவே இருந்திருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய கேம் அப்படின்னாலும் கேஷுவலாக பார்க்கும்பொழுது இது ஒரு நல்ல கேம் தான். முதலாவது இடத்துல பார்க்க போகிறது ரியல் கிரிக்கெட். இருக்கிற கேம்லாம் விட்டு நான் ஏன் இந்த கேமை முதலோட கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த கேமோட கிராஃபிக் தான். இந்த கேமோட டெவலப்பர்ஸ் இந்த கேமோட பேர் மாதிரியே இந்த கேமை ரொம்பவே ரியலிஸ்டிக்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அடிப்படையாக சொன்னோம்னா இந்த கேமு கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு சச்சின் கேமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த கேமில் அதை விடவே பெஸ்ட்டான பல விஷயங்கள் இருக்குது. உதாரணம் சொன்னோம்னா இந்த கேமோட ஓப்பனிங். இந்த கேமோட ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா டெலிவிஷன் நம்ம கிரிக்கெட் ஷோவை பார்க்குற மாதிரி கமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடியத்தை காட்டும் போது கூகுள் இடத்துல உலகம் திரும்புகிற மாதிரி வித்தியாசமான கட்சியினையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெருசு இல்லை அப்படின்னாலும் மொபைல் கேம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் பெருசு தான். அது மட்டும் இல்லாமல் டாஸ் போடுறது கூட அந்த கேமில் ரியல் கிரிக்கெட் மேட்ச் வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிக்ஸ் அடித்தாலும் சரி இல்லை அவுட் ஆனாலும் சரி நீங்கள் எதனால் அவுட் ஆனீங்க அப்படின்றதையும் இதில் ரீப்ளே காட்டியிருப்பாங்க. மேலும் நீங்கள் ஒரு பால் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார் போஸ்ட் வர மாதிரியே டிரான்சிஷன் கமெண்ட்ரி அப்படின்ட்டு கிட்டத்தட்டவே ஒரு ரியல் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் இந்த கேமை டெவலப்பர் கொடுத்துருப்பாங்க. மேலும் இந்த கேமுக்குள்ளே மல்டி பிளேயரும் இருக்குது. உங்கள் டீமுக்கு தேவையான ஆட்களை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மல்டி பிளேயரை கூட நீங்கள் இந்த கேமை விளையாட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்லேயுமே ஐபிஎல் இருக்குது. ரியல் ஐபிஎல் இருந்த எல்லா டீமுமே இந்த கேம்லேயும் இருக்குது. மேலும் அதே பிளேயர்ஸும் இந்த கேம் கூட இருக்காங்க. ஆனால் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டீமில் இருக்கிற பேர்களை சின்னதாக மாற்றம் பண்ணி வேற ஒரு பேரில் வச்சுருப்பாங்க. உதாரணம் சென்னை சூப்பர் கிங்ஸை சென்னை ஸ்டிங்கர்ஸ் அப்படின்னும் மும்பை இந்தியன்ஸ் டீமை மும்பை லெஜெண்ட்ஸ் அப்படின்ட்டுலாம் மாற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ரியல் ஐபிஎல் மாதிரி தான் இந்த கேமில் இருந்திருக்கும். சரி ஓகே, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆடி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கேம் இது. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் கிரிக்கெட் கேம்ஸை பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ இந்த கேம்களில் எந்த கேம் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ண போறீங்க அப்படின்றதையும் காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ப்ரோ நான் மொபைல் கேம் போட்டீங்க பிசி கன்சோல் கேம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா போச்சு அப்படின்னா பிசி மற்றும் கன்சோல் இருக்கிற கிரிக்கெட் கேம் பற்றி தனியாக பார்க்கலாம். மேலும் அம்மா லேப்டாப்ல ஆடக்கூடிய கிரிக்கெட் கேம் பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மேலும் லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுறேங்க. இதே மாதிரியான சந்திக்கிறேன். சொல்கிறேன், பாய்.